ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் மாம்பழம் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க. ஒரு மாம்பழம் நல்லா தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி ஊற்றி எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். 1/2 கப் சர்க்கரை, 1 கிளாஸ் திக்காக காசி ஆற வச்சுருக்க பால். மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட்டான மாம்பழமாக எடுத்துக்கோங்க, பிகாஸ் டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் கட் பண்ண மாம்பழத்தையும் பாலையும் ஜாரில் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சப்போஸ் 1 or 2 பீசஸ் சரியாக மசியாமல் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் லைட்டாக காஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழ கலவையை வந்து இந்த கடாய்க்குள்ளே ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் 1/2 கப் சர்க்கரை வந்து உள்ளே சேர்த்துடலாம். போட்டுட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். சர்க்கரை எல்லாமே வந்து நல்லா கரையணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நம்ம இதை வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியை உள்ளே சேர்த்துட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வந்து இதை வீட்லேயே வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஒரு மோல்ட் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பவுலில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நாம் இதை வந்து அந்த பவுலுக்கு வந்து ஊற்றிட போகிறோம். இது நல்லா ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 3 hours வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். 3 hoursக்கு அப்புறமா நாம் இதை வெளியில் எடுத்து பார்க்கலாம். இது நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ டிமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ டெக்கரேஷனுக்காக நான் வந்து செரி வைக்கிறேன். டியூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரிக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேலே தூவிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டியான மேங்கோ புட்டிங் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். GKV கோல்டன் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.